பிரைஸ் த லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி எஸ்தர் புத்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தின் பின்பகுதி. யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹலலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களுடைய காரியங்களை அவர் மாறுதலாய் முடிவடைய செய்ய போகிறார். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஆமான் அகாஸ்வேர் ராஜாவிடத்தில் கடிதத்தை, முத்திரை போட்ட கடிதத்தை எழுதி யூதர்களை எல்லாம் சங்கரிக்க வேண்டும் என்று அவன் கடிதத்தை எழுதி எல்லா மக்களுக்கும் முன்பதாக இந்த யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்று கடிதத்தை அனுப்புகிறான். அனுப்பி அந்த நாளில் ஹலலூயா எஸ்தர் ராஜாத்தி அங்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே அகாஸ்வேர் ராஜாவிடத்தில் போய் இந்த யூதர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி முதலாவது மொர்தகாய் மூலம் எஸ்தருக்கு அந்த காரியம் வெளிப்பட்டது. அதன் பிரகாரமாக அவர்கள் 3 நாட்கள் உபவாசித்து பிற்பாடு அகாஸ்வேர் ராஜாவிடத்தில் போய் இந்த காரியத்திற்காக, யூத குலத்திற்காக அழிக்கப்பட வேண்டும் என்று ஹலலூயா இந்த ஆமானால் திட்டம் தீட்டப்பட்டு இருக்கிற இந்த யூதர்களை விடுவிக்கும்படி ஹலலூயா இந்த எஸ்தர் ராஜாத்தி அகாஸ்வேர் ராஜாவிடத்தில் போய் விண்ணப்பம் பண்ணுகிறார். பாருங்கள், அந்த விண்ணப்பத்தை அகாஸ்வேர் ராஜா உடனே கேட்டு அங்கு என்ன நடக்கிறது என்றால், என்றைக்கு யூதர்களை அழிக்கும்படி ஆமான் திட்டம் போனினானோ அதே நாளில் கர்த்தர் யூதர்கள் தங்களுடைய பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியத்தை மாறுதலாய் முடிவடைய செய்தார். ஹலலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுக்கு விரோதமாய் பிசாசானவன், சத்ருவானவன், இல்லை மனிதர்கள் பலவிதமான திட்டங்களை, குடும்பங்களுக்கு எதிராய், தனிப்பட்ட ஒரு நபருக்கு எதிராய், உங்களுக்கு எதிராய் திட்டங்களை தீட்டலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் இன்றைக்கு விசுவாசிக்கும் போது காரியத்தை மாறுதலாய் முடிவடை செய்த தேவன், யூதர்களை அழிக்க வேண்டும் என்று அந்த ஆமான் போட்ட அந்த நாளிலே யூதர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியத்தை மாறுதலாய் முடிவடை செய்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே பிசாசின் கிரியைகளை அழித்து, அவனுடைய திட்டங்களை அழித்து, நீங்கள் அவனை ஜெயித்து, ஹலலூயா, அவனுடைய கிரியைகளை அழித்து நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாய் உங்களுடைய காரியங்களை இப்படியாய் மாறுதலாய் முடிவடை செய்ய போகிறார். சத்ருக்கள் வெட்கப்பட்டு தலை குனியும்படி ஹலலூயா கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் காரியத்தை மாறுதலாய் முடிவடை செய்ய போகிறார். இந்த வார்த்தை விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதை விசுவாசிக்கும் போது இப்படிப்பட்ட சம்பவம், இதே சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை உண்மையுள்ளது. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக எழும்பியிருக்கிற சத்துருக்களின் கிரியைகளை, பிசாசின் கிரியைகளை அழித்து உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஹலலூயா. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளால் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.